காரணம்னா அவர் வந்து பூட்டினாரா பூட்டல இப்போ ஏன் இன்னும் நிற்கிறீங்க? போய் உடச்சிட்டு போய் உட்காரு, போய் வேலையை பாரு, போ நான் பின்னாடி வேறே போங்க. வேற என்ன, எப்போ போயிட்டீங்களா இல்லையா? இன்னும் அப்படியே இங்கே உட்காந்து நின்றுருக்கீங்க. நான் என்ன இப்போ பூட்டு உடைக்கிற ஒருத்தன் பார்த்தாதா பார்த்தது என்ன? நான் என்ன பூட்டு உடைக்கிற வியாபாரமாக பண்ணிட்டுருக்கேன் ஆ, இல்லை கள்ளச்சாவி போட்டுட்ருக்கேண்ணா. நீ வேறு அதுதான் எல்லாத்துக்கும் காரணங்க. இந்த 5,000 ரூபா 2,000 ரூபா 3,000 ரூபான்னு விற்கப்படுறது வந்து மாபெரும் துரோகம். ஒரு நடிகன் என்பவன், மகா நடிகன், ரசிகன் லட்சக்கணக்காக வச்சிருக்கிற ஒரு உச்சக நட்சத்திரங்கள் தன்னோட ரசிகனை வந்து குறைந்தபட்ச கட்டணத்தில் பார்க்க வைக்கிறவன் தான் ஒரு மனிதன். அது என் தம்பி விஜயா இருக்கட்டும், தம்பி தனுஷா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அவனை மேலும் மேலும் ஏழைகளாக்கி கோவணத்தில் இருக்கிற காசை உருவி கொண்டு வந்து 5,000 ரூபா கொடுத்து படம் பார்க்க வைக்கிறதுங்கிறது பிரார்த்தனைக்கு அனுப்புகிற மாதிரி. அவன் தியேட்டருக்கு அனுப்புகிறானா இல்லை ப்ராஸ்டியூஷனுக்கு அனுப்புகிறானா? இது கேள்வி, நான் வெளிப்படையாக தான் கேட்பேன். அது எந்த கதாநாயகனாக இருந்தாலும் சரி, இவங்க இன்டைரக்டாக வருவாங்க, கதாநாயகன் ரேட்டை குறம்பாங்க. அங்கே டிக்கெட்டை குறைச்சி ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரேட்டு குறையுது. தமிழ்நாடு இப்போ ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர் இப்போ பிரச்சனையும் நம்ம பார்த்து தெருவில் நின்று பேச வேண்டியதாக இருக்குது. 50 ரூபா 60 ரூபா 70 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்களா? தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லாக எப்போ ஓடிட்டுருக்கா இல்லையா? ஏழைபால மக்கள் அங்கே படம் பார்க்குறாங்களா இல்லையா? அந்த மாதிரி தமிழ்நாடு முழுக்க அந்த நிலைமையை கொண்டு வரணும். அதெல்லாம் இப்போ கொண்டு வர வைப்போம். கவுன்சில் இவங்க தனிப்பட்ட இதுன்னு இல்லை, அது இயற்கையாகவே அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். தயாரிப்பாளர் சங்கத்தை இப்படி சட்டத்திற்கு புறம்பாக காவலித்தனமாக பூட்டு போட்டது மாபெரும் தவறு. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிகாரமிக்க ஒரு அமைப்பு. சில தவறுகள் நடந்திருக்கலாம், விஷால் அதை தனித்து எந்த ஒரு காரியத்தையும் இந்த அமைப்பில் சாதிக்க முடியாது. இந்த இளையராஜா அவர்களை கௌரவிக்கும் வகையாக நடத்தப்படுகிற நிகழ்ச்சி நடக்கையில் அதை நடத்தக்கூடாதுன்னு உள்நோக்கத்தோடு செஞ்சுருக்காங்க. அதுக்காகத்தான் இது ஒன்றும் தயாரிப்பாளர்கள் மத்தியில் மரியாதை குறைவாயிடும். இது ரொம்ப அவமானகரமானது. எங்களுக்குள்ள சண்டை இருக்காது, போட்டு உடச்சிருந்தா தப்பு. அது காவல் நிலையத்தில் இவங்க முன்னாடியே கொடுத்துருக்காங்க கடிதம், கொடுத்தா அவங்க பாதுகாப்பு தராமல் அதை ஊக்குவிச்சிருக்காங்களா என்னன்னு தெரில. அது திறந்து இப்போ ஆஃபீஸை பார்ப்போம், இல்லாட்டி நானே போய் உடச்சிட்டு மற்ற வேலையை பார்ப்பேன். பல வேலைகள் இருக்குது. நான் கேட்டுக்கிட்ட மாதிரி பல பிரச்சனைகள் இந்த திரைப்படத்துறையில் வெறும் இதில் எத்தனை மீடியாக்கள் காட்டுறீங்கன்னு தெரியல, காட்ட மாட்டேங்கிறீங்க. அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு மீடியா நல்லா இதை ஒரு விஷயத்தை சொல்லலாம். இது அதோட தொடர்புடையது தான். அரசு நிர்ணயித்த 120 ரூபா 60 ரூபாய்க்கு மேலே ஒத்த பைசா வைக்கக்கூடாது. இந்த புக்மை ஷோவுக்கும் 10 ரூபா 5 ரூபாய்க்கு மேலே வைக்காமல் பண்ணணும். மக்களை ஏழைகளாக்கக்கூடாது, மக்களை பணக்காரர்களாக ஆக்கணும், வசதியானவங்களாக என் மக்கள் ஆக்கணுங்கிறது என்னோடய நோக்கம். ஒரு விசாலை நான் உட்கார வச்சேன், நானும் ஆதரித்து உட்கார வச்சேன், நான் ஓட்டு கேட்டு உட்கார வச்சேன். ஒரு இளம் ரத்தம் வேலை செய்வாருன்னு ஒரு சில, அதாவது இந்த கேபிள் டிவியில் ஒரு சீன் நடத்த போகையில் இவங்க ஃபோன் போட்டு அதை செய்யாதீங்க கொடுக்காதீங்க இந்த மாதிரியே காலை இழுக்கிற வேலைகள் தொடர்ந்து நடத்தினா யாரால இதை நடத்த முடியும்? விஷால் ஒரு நடிகர், ஒரு நடிப்பையும் பார்க்கணும், தொழிலையும் பார்த்துக்கணும். இது சாதாரண விஷயம், இதை பூட்டு போட்டுட்டா உடனே முடங்கிருமா? எவ்வளோ பெரிய மடத்தனம். எப்பா போய் ஃபோட்டோ உடச்சி போய் உள்ளே உட்காருங்க. சரிங்கண்ணா, மற்ற வேலையில் பாருங்கள் போங்க. அதுக்கு எதுக்கு இத்தனை கேமராலாம் வச்சுக்க? போய் பொழப்பு பாருங்கள். தமிழ்நாடே பிரச்சனையில் இருக்குது. அதாவது பிரச்சனையின் மொத்த உருவம் தான் தமிழ்நாடு. இந்த அதாவது என்ன, தமிழ்நாடு ப்ரொஜெக்ட் தமிழ்நாடுங்கிற மாதிரி இதுவும் அந்த எதிராளிகளின் சதியாக கூட இருக்கலாம். இப்போ அதை விட்டு போட்டு 7 பேர் விடுதலை விட்டு போட்டு இதை பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த அங்கே போட்டு போட போகிறாங்க. இப்போ அவங்க திறந்தா நறுபடினா இவங்க போய் பூட்டினது அந்த ஸ்டெர்லைட்டை பூட்டியிருக்கலாம். நான் பாராட்டுவேன், செர்லைட்டை போய் போட்டேன்னா நான் ஒரு 10,000 பேரோடு போயிடுவேன். நாம் தமிழரும் எல்லாம் சேர்ந்துருவோம். செர்லைட்டை போட்டலாம் பாப்பா, நாளைக்கு எல்லாம் சேர்ந்து. வேறு என்ன பேசுகிறதுங்கிறீங்க?